பெரும்பாலான நெடுஞ்சாலைகளில் இருபுறங்களிலும் நாவல் மரம், ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், புளிய மரம் என பல்வேறு மரங்கள் நிறைந்து காணப்படும். சாலைகளின் இருபுறங்களிலும் வளர்ந்து குடை போன்று சூழ்ந்து நிழல் தருவதோடு கனிகளையும் கொடுத்தது. இவைகளை பராமரிக்க பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர். ஆனால் தற்போது பல நகரங்களில் தங்க நாற்கர சாலை, தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதற்காக சாலையோரங்களில் உயர்ந்து நிற்கும் மரங்கள் வெட்டப்பட்டு அகற்றப்படுகின்றன. இந்த மாதிரி மரங்களை வச்சு அதுக்கு ஒழுங்கா முறையா பராமரிக்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த முறையா பராமரிக்காதனால அந்த வச்ச கண்ணு அப்படி அப்படியே செத்து போயிருது. அதனால நெடுஞ்சாலைத்துறையில தனியா இதுக்காக ஒரு இதை உருவாக்கி, ஒரு அமைப்பை உருவாக்கி டெய்லி அதுக்கு தண்ணி ஊத்துறாங்களா, அந்த கண்ணு பொழைக்குதா, இல்ல அந்த கண்ணு செத்த இடத்துல புது கண்ணு வைக்கிறாங்களா என்னங்கறத அரசாங்கம் வந்து நெடுஞ்சாலைத்துறை மூலமா தெளிவுபடுத்தணும். தஞ்சாவூர் திருச்சி, தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு இரு ஓரங்களிலும் அடர்ந்த மரங்கள் காணப்பட்டன. தற்போது மரங்கள் அகற்றப்பட்டு சாலை விரிவாக்கம் செய்தாலும் அதற்கு பதிலாக எவ்வித மரக்கன்றுகளையும் நட்டு பராமரிக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நகர்ப்புறங்களில் மட்டும் மரம் நடுவிழா மட்டும் நட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி போக்குவரத்து அதிகமாக உள்ள பகுதி மட்டும் நடுப்புறம் மட்டும் வைக்கிறாங்க. அடுத்த புதுக்கோட்டை சாலையில இதுவரைக்கும் எந்த மரமும் வைக்கல. மரங்களை அகற்றினால் ஒரு மரத்துக்கு அதே மரத்தின் 10 கன்றுகளை நட வேண்டும் என்ற விதி பெயரளவிலேயே உள்ளதாகவும் கூறுகின்றனர். மக்கள் நவீன காலத்திற்கு நகர்ந்தாலும் மரங்களின் அவசியம் எக்காலத்துக்கும் தேவை என்பதை உணர்ந்து சாலையோரங்களில் மரங்களை நட்டு முறையாக பராமரிக்க வேண்டும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. நெடுஞ்சாலை ஓரங்களில் இருந்து வெட்டப்படும் மரங்களுக்கு பதிலாக பசுமை இயக்கம் மூலம் மரக்கன்றுகள் நடப்பட்டு வருவதாக மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காதர் ஹுசேனிடம் கேட்கலாம். காதர் ஹுசேன், நெடுஞ்சாலை ஓரங்கள்ல ஒரு மரம் வெட்டப்படுது அப்படின்னா அதற்கு பதிலாக எத்தனை மரக்கன்றுகள் நடப்பட்டு வருது, என்ன விவரம்? அதாவது பிரிவியா, நம்ம இப்ப வைக்கிறது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மன்னார்குடி சாலை. இந்த சாலை வந்து கடந்த ஆண்டு வரை ஒரு செழிப்பான சாலையாகவே இருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இரு புறங்களும் அடர்ந்த மரங்கள் குடை போல காட்சியளித்தது. இப்ப நம்ம பாக்குறோம், இந்த பக்கத்திலே இருக்கு 10 அடி உயரத்திற்கு 15 அடி உயரத்திற்கு வேர் மட்டுமே உள்ளது. அப்படி என்றால் இந்த மரம் சுமார் 100 ஆண்டுகள் பழமையான மரம். மாமரம், அதே போல அருகில் உள்ளது வந்து புளிய மரம் உள்ளிட்ட பழமையான மரங்கள் அனைத்துமே சாலையோரங்களில் வேர்கள் மட்டுமே வெட்டி கிடக்கின்றன, நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்றுள்ளது. ஆனால் சாலை விரிவாக்க பணி என்பது ஒரு தேவையான பணி. தொடர்ந்து போக்குவரத்து அதிகரிப்பு மற்றும் பொதுமக்கள் அதிகரிப்பு காரணமாக சாலை விரிவாக்க பணி நடைபெற்றாலும் ஒரு புறங்களில் உள்ள மரங்களை மட்டும் வெட்டினால் போதும். ஆனால் தற்பொழுது 2 புறங்களில் உள்ள மரங்களையும் வெட்டுகிறார்கள். 2 புறமும் சாலை விரிவாக்க பணி என்ற பெயரில் மரங்களை வெட்டும் பொழுது இந்த சாலை வந்து தனியார் இடத்திற்கு சென்று விடுகிறது. இவர்கள் மரங்களை நட வேண்டும் என்றால் தனியார் இடத்தில் தான் நட வேண்டிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. ஏன்னா நம்ம நிக்கிறது பாத்தீங்கன்னா மன்னார்குடி சாலை. இந்த சாலையில பாத்தீங்கன்னா சாலை விரிவாக்கம் பண்ணி அரசு இடத்தில் சாலை விரிவாக்கம் பண்ணி பண்ணிட்டாங்க மரத்தை வெட்டிட்டு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சாலை பணி முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து தனியாருடைய வயல்வெளிகள் இருக்கிறது. இந்த தனியாருடைய வயல்வெளிகளில் மரங்கள் நடுவதற்கு அவர்கள் அனுமதிப்பது கிடையாது. ஏனென்றால் சாகுபடி செய்யக்கூடிய வயல். இப்பொழுது இந்த மரங்களை எங்கு நடுவார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. இருந்தாலும் இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்களிடம் கேட்டபொழுது தேசிய நெடுஞ்சாலையில் போதுமான அளவிற்கு மரங்கள் நடப்படுவது இல்லை என ஒரு புகார் தெரிவிக்கப்பட்டாலும் மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபொழுது தாங்கள் ஒவ்வொரு மரத்திற்கு பதிலாகவும் மரங்களை நடுவதாகவே தெரிவிக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் அது முறையாக நட்டு பராமரிக்க வேண்டும். நடுத்திட்டில் நடக்கூடிய செடிகள், அதாவது அரளிச்செடி, மருதாணி உள்ளிட்ட செடிகளையும் இந்த மரத்தில் கணக்கெடுத்துக்கொண்டு அதை முறையாக பராமரிப்பது கிடையாது. செடிகளுக்கு மட்டுமே தண்ணீர் ஊற்றுவதாக ஒரு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் பொதுமக்களுக்கு நிழல் தரக்கூடிய, பழம் தரக்கூடிய அந்த மரங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என்பது இயற்கை ஆர்வலர்களுடைய ஒரு கோரிக்கையாக உள்ளது. ஏனென்றால் அரசர் மன்னர் காலத்தில் மரங்களை நட்டாலும் தற்பொழுதுள்ள அரசு மரங்களை வெட்டுவதிலேயே கவனம் செலுத்துவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. பிரியா, காதர் ஹுசேன், ஒரு மரத்தை அகற்றினா அதற்கு பதிலா 10 மரக்கன்றுகளை நடணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. அந்த விதியை வந்து முறையா கடைபிடிக்கப்படாத பட்சத்துல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும்? அப்படி எடுக்கப்பட்டா இந்த மாதிரியான தொடர் பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரும்? அது
அதாவது பிரியா, ஏற்கனவே கடந்த மாதம் வந்து உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சு, ஒரு மரத்தை ஏன் வெட்டுகிறீர்கள், ஏனென்றால் பழமையான மரங்களை ஒரு இடத்திலிருந்து பிடுங்கி இன்னொரு இடத்திற்கு நடுவதற்கு தொழில்நுட்பங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மரங்கள் ஏன் வெட்டப்படுகிறது என்ற ஒரு கேள்வி கேட்டது. அது தற்பொழுது ஒரு ஞாபகத்திற்கு வரக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. ஆனால் தற்பொழுது ஒரு மரத்திற்கு பதிலாக 10 மரங்கள் நட வேண்டும் என விதி இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் நடுவதற்கு இடம் கிடையாது, ஏனென்றால் தஞ்சை மன்னார்குடி நெடுஞ்சாலை பொறுத்தவரை நடுவதற்கு இடம் கிடையாது, என்றால் தனியார் இடத்தில் தான் நட வேண்டும், இவர்கள் எங்கே நடப்போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இதற்காக ஒரே இடத்திலே அனைத்து மரங்களையும் நட்டுவிடக்கூடாது, சாலை ஓரங்கள் முழுவதுமே மரங்கள் நட வேண்டும், அந்த விதியை முறையாக பின்பற்றுகின்றனவா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி காதர் ஹுசேன்.